குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணி. தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லா தர கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற படம், திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் கேப்டன். அதாவது இந்த படத்தோட ஹீரோன்னு கேட்டிங்கன்னா ஆர்யா, ஐஸ்வர்யலட்சுமி மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆர்யா வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி கேம்பில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யாருமே இல்லாத அனாதையாக இருக்கார். அவர் வந்து ஒரு பொண்ணு, அதாவது இந்த ஐஸ்வர்யலட்சுமியை பார்த்து காதல் மலர ஆரம்பிக்குது. ஐஸ்வர்யலட்சுமி வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனில் தான் ஆர்யாவை பார்க்க வந்திருக்காங்க. இப்படி கதை போயிட்டுருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு காட்டுப்பகுதியில், அதாவது செக்டர் 42 சிக்கிம், இந்தியாவில் இருக்கக்கூடிய சிக்கிம் மாநில காட்டுப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போகிறவங்க யாருமே திரும்பி வரமாட்டேங்கிறாங்க. அப்படி அந்த காட்டுப்பகுதியில் என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆர்யாவோட 4 பேரை சேர்த்து அந்த காட்டுப்பகுதிக்கு அனுப்புகிறாங்க. சிம்ரன் கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக. அங்கே என்ன நடந்துச்சு, அப்படி அங்கே என்ன தான் இருந்துச்சு, அந்த ப்ராப்ளத்தெல்லாம் எப்படி ஆர்யா சால்வ் பண்ணார் அப்படிங்கிறதான் இந்த படத்தோட முழு நீள திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா படத்தோட சினிமாட்டோகிராஃபி நல்லாயிருக்கு, இமானோட மியூசிக்கு சாங்ஸ் நல்லாயிருக்கு, ஆர்யாவோட நடிப்பு, இதுக்கு முன்னாடி காமெடி படங்களில் நடித்திருந்த ஆர்யாவோட நடிப்பு இந்த படத்தில் வேறுபட்ட மாதிரி நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிருகம் வரக்கூடிய சிஜி ஒர்க்காக இருக்கட்டும், அந்த அனிமேஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. அதாவது இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் மூவி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஃபேமிலியோடு எல்லாருமே பார்த்து ஒரு தடவை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல திரைப்படம். நான் பண்ண இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேப்டன் படத்தோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா தாராளமாக அந்த வீடியோவை அன்லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்திகளோடையோ அல்லது இதர செய்திகளோடய மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.